இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல அடுத்து வரப்போற மூணு சூப்பரான அப்கமிங் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. அடுத்து வாட்ஸ்அப்ல வரப்போற இந்த மூணு அப்கமிங் அப்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட பிரைவசி சம்பந்தமான ஒரு அப்டேட்டா தான் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா வியூ ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்ல முன்னாடியே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் பத்தி சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு போட்டோ ஒரு வீடியோ ஒரு பர்சனுக்கு வந்து சென்ட் பண்றப்ப அந்த வியூ ஒன்ஸை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணோம்னா அந்த போட்டோ ஒரு வீடியோ அவங்க வந்து ஒன் டைம் தான் வந்து பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவங்களால வந்து பார்க்க முடியாது. பட் ஆனா அந்த மாதிரி ஒன் டைம் பாக்குறப்ப அவங்களால வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். ஆனா இனிமே கொண்டு வர போற அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாத மாதிரி வந்து கொண்டு வர போறாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் ஆயிட்டோம்னா அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த குரூப் விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வாட்ஸ்அப்ல இனிமேட்டு கொண்டு வர போற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப்ல இருந்து நம்ம வந்து சைலண்டா வந்து லெஃப்ட் ஆக முடியும். அப்படி நம்ம சைலண்டா லெஃப்ட் ஆகிறப்ப அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அட்மினுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து லெஃப்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம நார்மலா வந்து லாஸ்ட் சீனை வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஹைட் பண்ண முடியும். அந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல தான் வந்துச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நம்ம லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ வரப்போற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நம்மளால வந்து ஹைட் பண்ண முடியும். இப்ப நம்ம நார்மலா வாட்ஸ்அப்ல வந்து இருக்கிறப்ப ஆன்லைன் வந்துட்டோம்னா ஆன்லைன் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகாம ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இல்ல பர்டிகுலர் நபர்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்படின்றது ஷோ ஆகாது. ஸோ இந்த மூணு அப்டேட் தான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அடுத்து வந்து வரப்போகுது. ஸோ அதனால வாட்ஸ்அப் அப்பப்போ அப்டேட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நம்மளோட பிரைவசி சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.